கோரிக்கைகளை முன்வைப்பதற்காக நான்கு அமைச்சர்களையும் முதலமைச்சர்களையும் நம்முடன் வந்து பேசுவதற்கு அழைத்திருந்தோம். அந்த வகையில் வந்து நமது முதலமைச்சர் கௌரவ முதலமைச்சர் அவர்கள் காலை வடமாகாண சபை அமைவுக்காக வந்தபொழுது நாங்கள் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த பொழுது கிழக்கு மாகாண முதலமைச்சர் 4000 மேற்பட்டவர்களுக்கான அனுமதியினை, வேலைவாய்ப்புக்கான அனுமதியினை அரசாங்கத்திடம் இருந்து பெற்றுத் தருவதாக கூறியிருந்தார். அதேபோல் உங்களாலே எங்களுக்கு பெற்றுத்தர முடியவில்லை என்று நாங்கள் அதை கூறியிருந்த பொழுது அவர் சொன்னார், அது கிழக்குக்கு மட்டும் அப்படி சொல்லவில்லை, வடக்கு கிழக்கு இணைந்த முதலமைச்சர் சந்திப்பிலேயே பொதுவாக பொதுவானதாக சொல்லப்பட்டது. அதை மீடியாக்கள் தான் வந்து அதை புதும் கிழக்குக்கு என்று பிரித்து சொன்னதாக கூறியிருந்த, மேலும் நடைபெற்று கொண்டிருந்த அந்த வாதாட்ட கலந்துரையாடலின் பொழுது நமது முதலமைச்சர் வந்து திடீரென்று கோவிட் தொற்றுக்கான அமைப்பு விரைவில்லை சென்று அதன் பின்னர் ஒரு அறிக்கை ஒன்றை இது சம்பந்தமாக வெளியிட்டிருந்தார். என்னவென்றால், தன்னுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்த பொழுது உரத்த குரலிலும் உரத்த துணியிலும் தன்னோடு வார்த்தை பிரியோகங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறியிருந்தார். அது வந்து நாங்கள் நமது கௌரவ முதலமைச்சர் மீது எந்தவித தனிப்பட்ட பகையோ எந்தவித கோபமோ எங்களுக்கு இல்லை. அந்த வகையில் நாங்கள் அங்கே அவருடன் எவ்வாறான செயற்பாடுகள் நடைபெற்று இருந்தது, என்ன செய்யப்போறீர்கள் என்று நமது பிரச்சனையை தான் கேட்டிருந்தோம். அவர்களுடைய மனசு நோவடிக்கும் முகமாக நாங்கள் நடந்திருந்தால் அவரிடம் நாங்கள் நன்றி கூறுகிறோம். நாங்கள் இதுவரையில் நாங்கள் கோரி நிற்பது நமது வேலைவாய்ப்பு தொடர்பாக நமது முதலமைச்சரோ சரி அல்லது சரி ஜனாதிபதியிடமோ அல்லது பிரதமரிடமோ கலந்துரையாடி நமக்குரிய வேலைவாய்ப்பை பெற்றுத்தர வேண்டும் என்றுதான் நாங்கள் அவரை கேட்டிருக்கிறோம். நாங்கள் இந்த கவனயர்வு போராட்டத்தை கழகமான சபையின் முன் சென்று நடாத்தியிருந்த பொழுது அமைச்சர்களை எங்களுடன் வந்து கலைக்கும்படி கூறியிருந்த வேளையிலே அந்த அமைச்சர்கள் சுமார் 4 மணியளவில் நம்முடன் ஒரு சந்திப்பொன்றை நிகழ்த்துவதற்கு அனுமதி அளித்திருந்தார்கள். அதன் விளைவாக அவர்கள் நம்மோடு வந்து கலந்துரையாடிய பொழுது வளமையாக நமக்கு என்ன கூறியிருந்தார்களோ, இந்த போராட்டம் தொடர்ந்து முதல் இவ்வளவு காரசான் வெற்றிடங்கள் இருக்கின்றது, இதைத்தான் நாங்கள் செய்ய முடியும் என்றுதான் கூறியிருந்தார்களே தவிர, இதுவரையில் அந்த நமக்குரிய வேலைவாய்ப்பு தொடர்பாக எந்த விதமான முன்னேற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன, என்ன செயற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றன என்று பற்றி கதைக்கவில்லை. இருக்கின்ற வெற்றிடங்களை மட்டுமே அங்கே இவ்வளவு இருக்கிறது, இங்கே இவ்வளவு இருக்கிறது என்று கூறியிருந்தார்களே தவிர, அதற்குரிய அனுமதியினை பெற்று அந்த வேலைவாய்ப்பை இவ்வளவு கால வரையறைக்கு வழங்குவோம் என்ற ஒரு உறுதிப்பாட்டினை வழங்காமல் வளமையான செயற்பாடையே செய்து கொண்டு சென்றமை எமக்கு மிகவும் வருத்தமளிக்கிறது.